வணக்கம் நேயர்களே. மத்திய அரசில் நம்ம மாநிலத்துக்கு எந்த பங்களிப்பும் இல்லை. எப்பயும் போல் முருகன் ஒப்புக்குச்சப்பாக ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உட்கார வச்சுருக்காங்க. மற்றபடி எதுவும் இல்லை. இல்லை என்றால் அதற்காக பாஜகவை குற்றஞ்சாட்டவும் முடியவில்லை. ஏனென்றால் நீங்கள் வாக்களிப்பவர்கள் ஒரு ஏதோ பெரிய வெற்றி திராட்டிலும் ஒரு 10 சீட்டு 7 சீட்டு 5 சீட்டாவது அவங்களுக்கு கொடுத்துருந்தா ஏதோ இன்னும் ஒரு 2 கேபினட் மந்திரி கிடச்சிருக்கான். சிலர் ஒப்புக்கு சப்பா சொல்லிக்கலாம், ஆ இருக்கிறார்கள்லாம் நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், அவர்களெல்லாம் தமிழர்களான கையில் எடுக்காதீர்கள். தமிழ்நாட்டில் வாழ்ந்து தமிழ்நாட்டிலேயே இருந்து இந்த இருப்பவர்களைத்தான் தமிழர்களாக எடுத்தோம். அவர்கள் தமிழர்கள்தான், ஆனால் தமிழர்கள் என்று கொண்டாட எந்த வழிவகையும் இல்லை. அவர் ஒரு பெரிய அதிகாரி, ஜெய்சங்கர் சாணக்கியர் திறமையானவர். அப்படி பார்த்தா நிர்மலா சீதாராமனுக்கெல்லாம் ஒரு அளவும் கிடையாது என் பார்வையில். என்னவோ ஏதோ செய்தி தொடர்பாக இருந்தார், மந்திரி ஆக்குனாங்க. எல்லாம் வந்து நிதித்துறையோ எந்த துறையும் அதிகாரிகள் தான், அதிகாரிகள் தெளிவான. ஏன்னா மோடி அந்த மாதிரி மிக நேர்மையான அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து அமர்த்தி விடுகிறார். அவர்கள் செய்யும் பணிகளை மேற்பார்வையிட்டால் போதும். ஆக நிதியமைச்சர் என்ற அளவில் அவருக்கு அசாத்திய திறன் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஏதோ ஒருவேளை இப்படி நினச்சி வச்சுக்கிட்டு இருக்காளான்னு தெரியல. இவருக்கு கொடுத்துட்டா, ஏன்னா நிறைய பேருக்கு அந்த உளவியல் புரியல. தமிழகத்தில் பிராமணர்களை தூக்கி பிடித்தால் தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது என்பதை மத்திய பாஜக உணரவில்லையோ என்னமோ. உணராமல் அவர்கள் நிர்மலா சீதாராமன் நம்ம தூக்கி பிடிச்சி ஹையஸ்ட் போஸ்ட்டு கொடுத்தா தமிழ் மக்கள்லாம் அப்படியே சந்தோஷத்தில் என்ன, ஆனால் இருக்காது. இங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள் வேணால் சந்தோஷப்படுவாங்க, ஆனால் மீதி 98% இருக்கிற பிற யாரும் அவரை ஒரு தமிழ் பெண்ணாகவோ ஒரு இதாகவோ நினைக்க மாட்டாங்க. அதுக்காக துவேஷம் இல்லை. நீ அப்போ அது என்னமோ அப்படி ஒரு எண்ணம் தான் இந்த தமிழக மக்களிடையே இருக்கிறது. ஏன்னா இங்கிருந்து ஒரு வன்னியரோ, ஒரு முக்குளத்தோரோ, ஒரு நாடாரோ, ஒரு கவுண்டரோ, ஒரு பட்டியல் சமூகமோ அவர்கள் ஆகியிருந்தால் அவர்களை தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் மன இயல்பாக இருக்கிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக மக்களும் வந்து மடையர்களாக தீர்ப்பளிக்கிறார்கள். கடந்த முறை 40 கொடுத்தீங்க, என்னாச்சு? ஒன்று மட்டும் கொடுத்தீங்க, மித்ததெல்லாம் கொடுத்துட்டீங்க, என்னாச்சு? போய் கேன்டீனில் இலவசமாக, இலவசம் இல்லை சப்சிடி, அந்த இலவசத்தை மோடி தான் மாற்றி விட்டார்ல, கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு. அதனால் மலிவு விலையில் எல்லாம் கிடைச்சதை சாப்பிட்டு பேட்டாவும் டிஏவும் டிஏவும் வாங்கிட்டு வரலாம், இலவச பயணங்களையும் அனுபவிக்கலாம். அதே மாதிரி ஏதோ ஃபண்டிங் வந்தால் ஏதாவது 2 அவங்களுடைய தேவை, அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களுக்கான சில தேவைகள் நிறைவேற்றிக் கொள்கிறார்களோ ஒழிய தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய சேவைகளை அவர்களால் செய்ய முடியாமல் போகிறது. காரணம், ஒரு 2 மந்திரி 3 மந்திரி தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிகளிலிருந்து வந்தால் நிச்சயம் தமிழ்நாட்டுக்கு அந்த ஒரு 2 துறைனா அந்த 2 பெரிய துறைகள் மூலமாக எத்தனையோ வேலை வாய்ப்புகள், எத்தனையோ திட்டப்பணிகள் எல்லாம் தமிழகத்திற்கு கூடுதலாக கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. இதை இந்த தமிழக மடையர்கள், முட்டாள்கள், வாக்காளர்களை தான் சொல்கிறேன், உணர்வதில்லை. திரும்பவும் ஒரு சார்பாக அடித்து விட்டுட்டாங்க. இது என்ன ஆக போகுது? இன்னும் 5 எப்பயும் போல் சலுகை விலை மசால் தோசை, ரவா தோசை தான், மக்களுக்கு பட்ட நாமந்தான், அதுதான் நடக்கும். ஏன்னா ஆக இவர்கள் வாக்களிக்கும் முறையும் தவறு. இதே தெலுங்கானாவை எடுத்து, இது ஒரு உரம் இருக்கட்டும். இதில் வந்துட்டீங்க, எத்தனை நாளைக்கு தான்ப்பா நீட்டுன்னு சொல்லி உங்கள் பொழப்பை ஓட்டுவீங்க? திமுகவுக்கு பொழப்பை ஓட்டுறதுக்கு வேறு இதே தெரியாதா? எத்தனை நாளைக்கு நீட்டை வச்சுக்கிட்டு ஓட்டுவீங்க? நீட்டு செயல்படுத்தப்பட்டு இன்று இந்த தடவையெல்லாம் தமிழ்நாடு மாணவர்கள் தான் அதிக அளவில் பாஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளவுக்கும் ஒரு சில மாநிலங்களில் ஒரு 10-50 பேர் சின்ன குழுக்களிடம் முறைகேடு, கொஸ்டின் லீக் ஆகியிருக்குது. அது வேறு பிரச்சனை, அதை இனி எப்படி ப்ரொடக்டிவ் பண்ணுறதுங்கிறத ஆராயணும். அதுக்காக ஒரு சின்ன தப்பு நடந்தால் அந்த நீட்டே தப்புன்னு சொல்லிட முடியுமா? நீட்டின் மூலமாக நிச்சயமாக தனியார் மருத்துவக் கல்லூரிகள் கொள்ளையடிக்கும் அவலம் தடுக்கப்பட்டிருக்கிறது பெருமளவில். அதுதானே உண்மை, அதுதான் அப்பட்டமான உண்மை. ஏன்னா உட எந்த சமூக நீதியும் கிடவில்லை, எந்த ஏழை மாணவனின்
வாய்ப்பும் கிடவில்லை. என்ன எல்லாம் சரியாக தான் போகுது. அதுலேயும் எடப்பாடி கொண்டு வந்த அந்த 7.5% மூலம் முன்ன எவ்வளோ அரசு பள்ளிகளில் பழைய சிஸ்டம் என்ன மார்க் அடிப்படையில் போகிறார்கள் அல்லவா ப்ளஸ் டூ, அந்த சிஸ்டத்தை விட இன்றைக்கி எவ்வளவு அதிகமாக போகிறார்கள் என்பதை கண்கூடாக பார்க்குறோம். பல மடங்கு, கொஞ்சம் நஞ்சமில்லை. அன்றைக்கெல்லாம் அரசு பள்ளியில் படித்து பியூராக போனவங்க 1-2 கூட தரமாட்டாங்க. இன்றைக்கி இந்த 7.5% தவிர இன்னும் சிலர் பயிற்சி பெற்று கூடுதலாக சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த நேற்று தேர்வு. அதற்குத்தான் அண்ணாமலை வெள்ளையறிக்கை கொடுங்க, லிஸ்ட்டை கொடுங்க, ஒவ்வொரு வருஷம் எத்தனை பேர் தமிழகத்திலேருந்து போகிறாங்கன்னு கொடுங்கன்னா அதை கொடுப்பதற்கு இந்த அரசுக்கு, ஏன்னா அதில் உள்ள உண்மைகள் பூரா வெளியே வந்துடும்ல. பிறகு அந்த நீட்டு நீட்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது நீட்டிக்கிட்டு தெரிய முடியாதுல்ல. ஆக திமுக அரசுக்கு எதிர் அரசியல் பண்ண எதையும் தெரியல. அந்த ஒரு நீட்டை பிடிச்சிக்கிட்டு தொங்குறாங்க. சரி தொங்குறீங்கள, ஒன்று சொல்கிறேன், நீட்டு நீட்டுங்கிறீங்கள, நம்மளை பொறுத்தவரை நீட்டு தேவை. நீங்கள் ஒருத்தர் வந்து தேவை இல்லைங்கிறீங்க, உங்கள் கூட்டணி கட்சியும் ஜாலரை அடிக்கிறேன். கம்யூனிஸ்ட்டு கேரளாவில் நீட்டு வேணும்பா, இங்கே வேண்டாம்பேன். பூரா பச்சுவந்திகள். காரணம் உங்கள்கிட்ட காசை வாங்கி தானே பிழப்பு ஓட்டிகிட்ருக்கானுங்க. ரைட்டு வச்சுக்கோங்க, நீட்டு வேணாங்கிறீங்க. உங்கள் கூட்டணியில் 40 பேர் எலெக்ட் ஆகிட்டீங்கள, ரைட்டு போங்க. எங்கே பாராளுமன்றத்துக்கு முன்னாடி சாகும் வரை உண்ணாவிரதம் உட்காருங்க. பின்ன செத்தா போக போகிறீங்க, உட்காருங்க. சாகும் முறை உண்ணாவிரதம் போய் உட்காரு. சும்மா வாயில் அவர் இளவரசர் வந்த உடனே ஒரு கூட்டத்தை கூட்டினார். நீட்டை ஒதுப்போம் ஒதுப்போம் ஒதுப்போம். என்ன இது, எத்தனை நாளைக்கு ஏமாற்றிட்டு திரும்பிங்க? இது ஏமாறுறதுக்கு இந்த நாட்டில் இந்த எழுச்சா பேலு மக்கள் இருக்கேன். நீ சொல்லிகிட்டு இருக்க ஆகலை இல்லை. நாங்கள் வந்தவுடன் ஒரு கையத்தில் நீட்டுன்னு போன தடவையே ஆகலை 21. இப்போ என் பாராளுமன்றம் நாங்கள் வந்துடுவோம், நீட்டை கிழிக்க முடியல. ஆட்சி திரும்பவும் பாஜக ஆட்சி நடக்குது, நடக்க நீட்டை ஒழிக்க போகிறதில்லை. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே அதுக்கு எந்த வித உத்தரவாதம் தரலையே. நீட்டு இருக்கணும்னு தானே சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது. பிறகு நீங்கள் எந்த வித, ரெண்டு உச்ச அதிகாரம், ஒன்று மத்திய அரசு இல்லாது உச்ச நீதிமன்றம், ரெண்டு பேருமே அதை சொல்கிறப்ப நீங்கள் எங்கே எப்படி ஒழிப்பீங்க? ஆக எந்த சாத்தியம்? இப்போ இந்த நடுவில் ஒரு சின்ன முறைகேட கண்டுபிடிச்சிட்டாங்க, உடனே அதை தொங்கிக்கிட்டு இருந்தாங்க. அது இனி எதிர்காலத்தில், ஏன்னா எந்த எக்ஸாம்னாலும் சில இடத்துல வந்துடுது. பிறகு அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணுமோ அதை பண்ணணும், அது அவசியம் பண்ணிடுவாங்க. இதுதானா? அப்படி இருந்தும் இந்த தடவை தமிழக மாணவர்கள் அதிகமாக பாஸ் செய்திருக்காங்க. ஆக இதெல்லாம் உணராமல் வெறும் வாயில் ஏதாவது அரசியல் செய்கிறதுக்கு சவடால் அடிச்சுக்கிட்டு நீட்டை ஒழிப்போம் நீட்டை ஒழிப்போம். அதுக்குத்தான் சொல்கிறேன், போங்க. பூரா 1 டன் 100 கிலோ கிருக்கி இல்லை, 80 கிலோ 100 கிலோ கம்மியாக யார் இல்லை. போய் உக்காருங்க. என்ன 10-15 நாள் உண்ணாவிரதம் இருந்தால் என்ன, ஒரு 5 கிலோ 10 கிலோ குறையுமா? அதுவும் உண்ணாவிரதம்னு சொல்லிட்டு ரகசியமாக போய் யூரின் போகிறேன் டாய்லெட் போகிறேன்னு உள்ளே போய் அடிச்சுட்டு வந்துடுவீங்க. ஏன்னா ஜூஸோ இதுதான், நீங்கள் என்ன நிஜம் உண்ணாரமா? நீ மக்களுக்கு உண்மையிலே நீட்டை பெற்று தரதுன்னா 40 பேர் உட்காருங்க. யாராவது ஒருத்தர் மண்டையை போட்டால் கூட பிரச்சனை ஆகும்ல. ஆகட்டும், அப்படியாவது மத்திய அரசு இறங்கி வரட்டும். நீங்கள் தான் மக்களுக்கான அரசு தானப்பா. இங்கே ஜெயிச்சுட்டு இங்கே எதுக்கு நீட்டை ஒழிப்பன்னு கூட்டம் போடுற சென்னையில்? உனக்கு அக்கறை இருந்தால் 40 MPக்கள் கம்யூனிஸ்ட்காரே எல்லாம் ஆதரிக்கிறீங்களா? போங்க, கூட போய் எல்லாம் உட்காருங்க. டெல்லியில் பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி உட்காந்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருங்கப்பா, உங்களை பாராட்டுவோம். உண்மையிலேயே நீட்டுக்காக கடுமையாக போராடுகிறார்கள் என்று நானே மதிப்பேன். ஆனால் நீங்கள் வெறும் வாயில் வடை சுடுறீங்க, சும்மா வந்த மக்களை ஏமாத்துறதுக்கு. இதில் அப்பாவிகள் இந்த மாணவர்கள் தான். 2-3 வருஷம் உங்களை நம்பி நம்பி அவன் நொந்து நூலாகி ஏமாந்து போனான். ஆனால் இப்போ எந்த மாணவனும் உங்களை நம்புறதில்லை. களி இவன் அரசியலுக்கு இப்படி பேசிட்டு திரிகிறானுங்க, இவனுங்களை நம்பக்கூடாதுன்னு இந்த கடந்த போன வருஷம் இந்த வருஷம்லாம் எந்த மாணவனும் உங்களை நம்பாமல் நீட்டு தான் வரப்போகுது, அதில் ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம படித்து தான் போயாகணுங்கிற நிலைமைக்கு மாணவர்கள் ரெடி ஆகிட்டான். ஆனாலும் இன்னும் நீட்டை வச்சுக்கிட்டு சோப்பிட்றீங்க. பிறகு இன்னொன்று, நிதி தரலைன்னு புலம்புறீங்க. அந்த எந்தளவு உண்மைன்னு எங்களை மாதிரி பப்ளிக் அறிய முடியாது. 10 பொதுவாக நிதி வரவில்லை, அது வரவில்லைங்கிறீங்க. ஆனால் அதற்கு நிர்மலா சீதாராமன் என்ன தெல்ல தெளிவாக அறிக்கை கொடுக்குறாரு, உங்களுக்கு இத்தனை இந்த வருஷத்தில் 1,00,000 கோடிகளை கொடுத்துருக்கோம் இந்த 3 வருஷத்தில் கொடுக்குறாரு. அதுக்கு என்ன பதில் நீங்கள் அதுக்கு ஒன்றும் ரியாக்ஷனை காண? அப்போ நீங்கள்
தேவையில்லாத இலவசங்கள், தேவையில்லாத இதெல்லாம் கொடுத்துட்டு எல்லாமே மத்திய அரசு கொடுக்கணுன்னா கொடுக்குமா? ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு தான் கொடுப்பாங்க. நீங்கள் இஷ்டத்துக்கு தேர்தல் வெற்றிக்காக தர்ற இலவசங்களுக்கெல்லாம் மத்திய அரசு எப்படி தர? அது ஒரு பக்கம். ஆனால் அதே மாதிரி நீ புத்திசாலினா யார்? இப்போ ஆந்திர மக்கள் புத்திசாலி தான். எப்படி அழிச்சிருக்கான்? பெரும்பான்மையாக தெலுங்கு தேசத்துக்கு அழித்தாலும் ஜெகன் ரெட்டிக்கும் ஜெகன் ரெட்டிக்கும் 4 எம்பி சீட்டை கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ அவரும் வந்தவங்க அங்கே உரிமை குரலை எதிர்முனையில் எதிரெதிராக எழுப்ப வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? அவரும் பிஜேபி ஆதரிக்கிறார். அது நிலை வேறு. நான் சொல்கிறது அது மாதிரி இங்கே ஒரு 5 எம்பியோ 8 எம்பியோ எதிரணிக்கு கொடுத்துருந்தா, அதிலிருந்து 2 மேஜர் கேபினெட் போயிருந்தா இந்த தமிழகத்துக்கு எவ்வளோ நன்மை கிடக்கும்? நீங்கள் இதே முதல்வர், அவங்கள ப்ரெஸ் பண்ணலாம். இங்கேருந்து போயிருக்கீங்க, நீங்கள் தான் இந்த நிதியை கொண்டு வரணும் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணலாம். ஆனால் சந்திரபாபு நாயுடு சாணக்கியன் என்ன ஆதரிச்சாப்புல, ஆதரிச்சுட்டு கூட்டணி மந்திரி சபையிலையும் சேர்ந்துக்கிட்டாப்புல, இப்போ 60,000-70,000 கோடிக்கு மேலே நிதி இந்த 2 மாதத்தில் பெற்றுக்கொண்டு வந்து விட்டார். அவே சாணக்கியன், நீங்கள் சந்தியில் நின்று கூப்பாடு போடுங்க, உங்களுக்கு அது தானே முடியும். இந்த அரசாங்கத்துக்கு தெரிஞ்சது ஏன்? நீங்கள் அனுசரித்து கூட போங்க. என்ன குடிமொழி போகுது உங்களுக்கு? என்ன பிஜேபி அனுசரித்து பண்ண? அதுக்காக பிஜேபி போய் ஜாலரா போடுங்கலாம் சொல்லலை. அனுசரித்து போய் திட்டங்களையும் பணத்தையும் வாங்க பாருங்கப்பா. நீட்டை எதுக்குறேன், அதை எதுக்குறேன், சனாதனத்தை எதுக்குறேன், இப்படி எடுத்து நீங்கள் வசனம் பேசி உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் தமிழக மக்கள் தான் ஏமாளிகள். தமிழகத்திற்கான வளர்ச்சி திட்டங்களை பெருமளவில் நாம் கொண்டு வர முடியாமல் போகிறது. இதற்கு மக்களும் காரணம். ஏன்னா வாக்களிக்கும் முறையில் அப்படி ஒரு சார்பாக வாக்களிக்கின்றனர், அதுவும் ஒரு காரணம். ஆக சந்திரபாபு நாயுடு சாணக்கியன், நீங்கள் சந்தியில் நிற்கிற முதல்வர் அப்படித்தானே இங்கே கூக்குரல் போடுறீங்கள? ஆனால் அவர் சத்தமில்லாமல் சாதிச்சுட்டு வந்துடுறாருல, நீங்கள் கூக்குரல் போட்டாவது ஏதாவது வாங்க முடியுதா? அசைய மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அவங்கள எதுக்குற வரைக்கும் அவங்க உங்களுக்கு ஏதாவது அதிகமாக செய்ய போகிறாங்களா? உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பாங்க, அதிகமாக ஒரு பைசாவும் கொடுக்க மாட்டாங்க. இது அரசியல் தான், ஒரு வித அரசியல் தான். இதே இது நீங்கள் அவங்களுக்கு இயல்பாக சரிசாக நடந்துக்கிட்டு ஐஸ் வச்சு, நமக்கு தேவை என்ன, தமிழ்நாட்டுக்கு இன்னும் கூடுதல் நிதியும் அனைத்தும் வேண்டும், அதை சாதிக்கிற வழியை பார்க்கணும். அதை விட்டு போட்டு சந்தியில் நின்று கூவுறதுனால தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் ஏற்பட போகிறதில்ல. அதேமாரி இன்னொன்று பார்த்தேன், மத்திய அரசு கொண்டு வந்த புதிய கல்வி திட்டம் மிக அருமையானது. ஏன்னா அதில் மொழிக்கு எதிராக எதுவுமே இல்லை, தாய்மொழி இருக்கணும், அடிஷனலாக இங்கிலீஷும் இருக்கட்டும், இன்னொரு எக்ஸ்ட்ரா 3வது மொழி எது வேணால் கற்றுக்கிற உரிமையை கொடுக்குது. அது இதில் எந்த தாய்மொழியும் அழிஞ்சு போகாது. ஆனால் அதுக்கு தாய்மொழி அழிஞ்சிடும், கட்டுக்கதைகளை இட்டு கட்டுறீங்க. ஆனால் அதே மாதிரி அதிலே காலை உணவு திட்டத்துக்கான சிறப்பான பரிந்துரைகளும் மத்திய அரசின் நிதி உதவி என்ற அளவில் அதெல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் மத்திய கல்விக் கொள்கையை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற ஒவ்வொரு அம்சத்தையும் அப்படியே காப்பி அடித்து இங்கே நீங்கள் கல்விக் கொள்கையை அமைக்கிறீங்க. திட்டத்துக்கு மட்டும் உங்கள் பேரை சூட்டிக்கிறீங்க. இதே லேபிள் ஓட்டுற வேலையை நீங்கள் எத்தனை நாளைக்குப்பா செய்வீங்க? கொஞ்சம் சுயமாக சிந்திங்க, மக்களுக்கு ஒழுங்காக ஆட்டுங்க. ஆனால் நல்லா வசனம் பேசுகிறீங்க, அதையும் இந்த தமிழக மக்கள் ஏமாளியை நம்புகிறேன், நம்பி உங்களுக்கு ஓட்டை போட்டுடுறேன். ஆனால் மக்களுக்கு ஒன்றும் நடக்கிறதில்ல. ஆக இவ்வாறு என்ன, இதுதான் இது மெயினாக சொல்ல வந்தது. சந்திரபாபு சாதிக்கிறாரு, இவர் சந்தியில் நிற்கிறாரு, அதுதான் மெயின் கான்செப்டே. அதுக்கு தான் இந்த கட்டுரையை நான் பேசினேன். ரைட்டு, பார்ப்போம் நேயர்களே.